எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் மிட்டாய் செய்ய போகிறோங்க. ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன், 150 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இப்போ ரெண்டு மாங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அரைச்சி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மாங்காவை அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பொருள் தாங்க இந்த மிட்டாய் செய்வதற்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு ஃபேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்ச மாங்காவோட தண்ணி எல்லாம் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கிளறி அந்த மாங்காய்லாம் பாருங்கள் எப்படி வெந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை தண்ணியை வந்து அதில் ஊற்றிடலாம். நாட்டு சர்க்கரையில் வந்துட்டு தூசி அழுக்கெல்லாம் வந்து இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க, நல்லா கிண்டணும். இங்கே பாருங்கள், நல்லா கிண்டி அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகணுங்க, அது வரைக்கும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்ல பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மிட்டாய் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு ஒரு பவுலில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கதை வந்து ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் கையில் வந்து கொஞ்சம் கூடி ஒட்டாமலே வந்து வந்திருக்குது பாருங்கள். இப்போ எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, கையிலையும் ஒட்டலை, அந்த பவுல்லையும் பாருங்கள் கொஞ்சம் கூடி எதுவுமே ஒட்டலை. இந்த ஸ்டேஜில் வந்து பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சாக்லேட் மோல்டு எடுத்து அதில் வந்து இதை நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஊற்றிடலாங்க. பாருங்கள் சாக்லேட் மோல்டு எடுத்திருக்கேன், அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஊற்றிடலாங்க. ஊற்றி ஒரு 1/2 hour வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. 1/2 hourல சாக்லேட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள் ஊற்றினதுக்கப்புறம் லேசாக வந்து தட்டிக்கோங்க. லேசாக தட்டிட்டு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். சாக்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த சாக்லேட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.